ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் என்னத்த உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன்னா இருந்தால், இப்போ புதுசாக ஸ்ரீலங்காவில் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறக்கூடிய ஒரு வெப்சைட் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த வெப்சைட்டை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா, இதில் நீங்கள் வித்ராவல் எடுக்கலாமா, எடுக்க முடியாதா, இப்படி உங்கள்ட்ட இருக்கிற எல்லா கேள்விக்கும் இன்றைக்கான வீடியோவில் விட இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு ஆல்ரெடி இந்த சோலார் பவர் வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும், சரியா? ஸோ சோலார் பவர் வெப்சைட்டுங்கிறது வந்துட்டு ஸ்ரீலங்காவில் உருவாக்கி ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணுற சொல்லி ஸ்ரீலங்கா மக்கள்கிட்டருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து குறிப்பிட்ட காலம் வந்துட்டு அவங்களுக்கு வித்ட்ராவல் கொடுத்து போட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகி வெப்சைட்டும் க்ளோஸ் ஆகின ஒரு சரித்திரம் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டை பற்றி நிறைய வீடியோ நான் நம்ம சேனல்லையும் போட்டிருக்கேன், சரியா? நாமளும் இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே போல் ஒரு வெப்சைட்டு தான் இப்போ ஸ்ரீலங்காவில் டெஸ்லா நவ் எல்கேன்னு சொல்லி இப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டும் வந்துட்டு முழுக்க முழுக்க எப்படி சோலார் பவர் வெப்சைட் இருந்துச்சோ அதே கான்செப்டில் தான் உருவாக்கியிருக்கு. ஸோ அந்த வகையில் நீங்களும் இந்த வெப்சைட்டை பற்றி இனிமேலும் கேள்விப்படலாம், சம்டே இதுக்கு முன்னாடி இங்கே கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை நான் கேள்விப்பட்டு நியர்லி ஒரு 1 வீக் இருக்கும். ஸோ இன்னும் எனக்கு வீடியோ போட கிடைக்கல. ஸோ இன்றைக்கு தான் ஃப்ரீயாக இருந்ததுக்கான ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணுறேன், சரியா? ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதாங்கிறதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களா இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் மஸ்ட்டாக வாட்ச் பண்ணுங்கள், சரியா? வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்னது போல், ஸோ நமக்கு ஆல்ரெடி சோலார் பவர் வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சிருக்கேன். ஸோ அந்த சோலார் பவர் வெப்சைட்டை வந்துட்டு எப்படி வேர்க் ஆகிடுச்சோ அதே சிஸ்டத்தில் இந்த வெப்சைட் வந்து வேர்க் ஆக போகுது. ஸோ நிறைய பேர் இன்னும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன், சரியா? இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ உங்கள்கிட்டையும் இந்த வெப்சைட்டை பற்றி இனி உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை யாரோ வந்து ஃபேமிலியில் இருக்க யாரோ ஒரு ஆள் வந்துட்டு இந்த வெப்சைட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஸோ ரெஃபரல் கமிஷனுக்கு வேண்டி. ஆனால் நான் இதில் பார்த்த வரை ரெஃபரல் கமிஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன கான்செப்டில் செல்ல வரேன்னு சொல்லி உங்களுக்கு விளக்கம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காம நீங்கள் பாதியில் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் மணியை 100% லூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ தொடர்ந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், சரி? அவங்களும் மணியை லூஸ் பண்ணுறதுலேருந்து தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் பற்றி பார்த்தமாதிரி இருந்தால் இந்த வெப்சைட்டும் வந்துட்டு 100% ஸ்கேமுக்குரிய வெப்சைட் தான். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்டில் உங்களுக்கு மணியை தாரமாக தருவாங்க, தந்த பிறகும் உங்களை நிறைய இன்வெஸ்ட் பண்ண வச்சு போட்டு அவங்க திருப்பியும் அவங்களோட மணியை, அதாவது உங்களோட மணியை எடுத்துகிட்டு அவங்க பேத்துருவாங்க, சரியா? ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் தயவு செய்து இப்படியான வெப்சைட்டில் இனிமேல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணாம், சரியா? நானும் ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கேன், இனி இப்படியான வெப்சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறல, இப்படியான வெப்சைட்டை வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறல, அதாவது நான் இன்வெஸ்ட் பண்ணி வித்ட்ராவல் எடுக்கிற மாதிரிக்கெல்லாம் இனி வீடியோ போடுறல, இப்படியான வெப்சைட் வருவதா, இப்படியான வெப்சைட்டை நான் ரிவ்யூ பண்ணி போடுவேன், அதாவது ஸ்கேமுக்குரிய வெப்சைட் தானே. ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், இப்படியான வெப்சைட் வந்துட்டு ஸ்கேமுக்குரிய வெப்சைட். ஸோ இப்படி ஸ்கேமுக்குரிய வெப்சைட் இருக்குமா தான் நீங்கள் என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் வீடியோ மேக் பண்ணி இப்படி ஒரு வெப்சைட் வந்துட்டு இது ஸ்கேமுக்குரிய வெப்சைட், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாங்க, இன்வெஸ்ட் பண்ணால் உங்களோட மணி வந்துட்டு லூஸ் ஆகுங்கிறது கிடையாது, ஃபுல் டீட்டெயில் அடங்கி நான் வீடியோவாக அதை மேக் பண்ணி போடுவேன். ஸோ என்னோட சேனல் இருக்கிற ஒரு 4 சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு 400 சப்ஸ்கிரைபர்ஸாவது அந்த வீடியோ பார்ப்பாங்க, பார்த்தா ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணக்குள்ளது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்ப்ரெட் ஆகினா இப்படியான வெப்சைட்டில் நம்ம மணி இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து அவங்க தவிர்த்துக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மணியை அவங்க லூஸ் பண்ணுறதுலேருந்தும் தவிர்த்துக்கக்கூடியதாக இருக்கும், சரியா? ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு ஹெல்ப் தான். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டாக. நான் கோல்டு எடுத்துருக்கும், நான் அமேசான் வெப் விஏபியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ வெப் விஏபியை வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த வெப்சைட் வந்துட்டு டவுன் ஆகினது பிறகு நிறைய பேர் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் சோலார் பவர் வெப்சைட் வந்துட்டு டவுன் ஆகினது பிறகு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்படி அந்த வெப்சைட் வந்துட்டு டவுன் ஆகினது பிறகு கமெண்ட் பண்ணி எந்த பிரயோசனமும் இல்லை. அந்த ஒரு வெப்சைட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா இருந்தால் அது பற்றிய ஃபுல்லாக தரவே நீங்கள் கெயின் பண்ணிக்கணும், சரியா? அதாவது யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கானா, இல்லை வந்துட்டு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கலாம், அந்த வெப்சைட்டை பற்றி எல்லாத்தையும் நீங்கள் தரவை நீங்கள் கெயின் பண்ணிக்கணும். சிலாக்கோ செல்வாங்க ரெஃபரலுக்காக வேண்டி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏர்ன் பண்ணலான்னு சொல்லி. ஸோ நானும் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், இப்படியான வெப்சைட் இருக்குது, நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லி. மட்டும் இல்லாமல் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், இந்த வெப்சைட் வந்து ஸ்கேமுக்குரிய வெப்சைட், ஒரு குறிப்பிட்ட நாள் 1 வீக்கோ இல்லை 2 வீக்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி உங்கள்கிட்ட மணி இன்வெஸ்ட் பண்ண விருப்பமாக இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். மற்றவர்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரிலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாங்க சொல்லி நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவர்களுக்கு விளங்கியிருக்கும். ஸோ இந்த டெஸ்லா வெப்சைட்டும் வந்துட்டு இப்படி 100% ஸ்கேமுக்குரிய வெப்சைட் தான். ஸோ உங்களோட ஃப்ரெண்டு நீ வந்துட்டு உங்களை சஜஸ்ட் பண்ணார், இப்படி ஒரு புது வெப்சைட் ஒன்று வந்துருக்கிறான் ஸ்ரீலங்கா அவருக்கு வெப்சைட், நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் செய்யலாம்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவரும் வந்துட்டு அவரை மணி லூஸ் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் தவிர்த்திருப்பார், சரியா? இந்த வெப்சைட்டில் நீங்கள் தயவு செய்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஸோ நான் உங்களோட திருப்பியும் சொல்கிறேன், ஸோ இந்த வெப்சைட் வந்துட்டு நீண்ட காலம் இருக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் உங்களை மணியை லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். இப்போ இனி நம்மளோட சேனலில் வந்துட்டு இப்படியான வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி எந்த வீடியோ இருக்காது, அதாவது இதில் இன்வெஸ்ட் பண்ணி காட்டி அதில் வித்ட்ரா எடுத்து காட்டுற மாதிரி எந்த வீடியோவும் இருக்காது, சரியா?
ஸோ இனி வர வீடியோவெல்லாம் இப்படி அந்த வெப்சைட்டுக்கு புதுசாக ஒரு வெப்சைட் வந்தால் அதை பற்றி ரிவ்யூ மட்டும்தான் நம்ம வெப்சைட்டில் போடுவோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் மேக்ஸிமம் உங்களால் எத்தனை பேர் ஷேர் பண்ணிக்கலாமோ அத்தனை பேர் ஷேர் பண்ணிங்க. மற்றவர்கள் அவங்களோட மணியை லூஸ் பண்ணுறதுன்னு தவிர்த்து கொள்வாங்க. ஏண்டா நிறைய பேருக்கு இப்படியான வெப்சைட்டை பற்றிய ஒரு நாலேஜ் இருக்காது. ஸோ மணி போட்டால் அதுக்கு டபுள் மடங்கு மணி சாராங்கக்குள்ளே எல்லோரும் வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்க மணியை கொண்டு போடத்தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ என் ஆக்களுக்கும் தெளிவான விளக்கமுறை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ அதுக்கு நீங்கள் செய்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சரியா. ஸோ அதை நான் எந்த வீடியோ காண்டி சொல்லலை. நிறைய பேர் வந்துட்டு இந்த இப்படியான வெப்சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நான் நிறைய பார்த்ததில் அமேசான் வெப் ஏபியில் வந்துட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட மணியெல்லாம் லூஸ் ஆகிடுது. ஏன்னா எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதில் லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நாம் ஒன்று செய்ய இயலாது. இருந்தும் இனி வருங்காலத்தில் இப்படியான நிறைய வெப்சைட் இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படியான வெப்சைட்லேருந்து நம்ம டாக்குல தவிர்த்துக்க வைக்கிறதுக்காக வேண்டி இப்படியான வீடியோ நான் மேக் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை தாங்க சரியா. ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். ஸோ நீங்களும் இப்படியான வெப்சைட் இது போல் நிறைய வெப்சைட் வரும். ஸோ அப்படியான வெப்சைட் நீங்கள் கண்டிங்களாக இருந்தால் என்னோட காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி எல்லாருக்கும் விளங்கும்படியாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போகிறேன் சரியா. ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் அனைவரும் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.